வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல ஷேக் ஹசீனா போயிட்டு வெளியில துரத்தப்பட்டு முகமது யூனிஸ் தற்காலிக அதிபராக பதவியேற்றாருன்னு பார்த்தோம். அவர் பதவியேற்றதுல இருந்தே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவே இருந்துட்டு இருந்தாரு. அதானி பவர் கம்பெனில இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா, ஆனா பணம் கொடுக்காம ஏமாத்தி எப்படியாவது இந்தியா போட்டு பார்க்கணும்னு நினைச்சாரு. அதை பார்த்தோம் நம்ம. கடைசியில் அவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பேசணும், அதே மாதிரி யுத்தி தான். பாருங்க நீங்க, கலவரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த யுத்தியை கையில் எடுத்தாங்க. பங்களாதேஷ்ல கலவரம் ஷேக் ஹசீனா வெளியே வந்து அவர் புதுசா அப்பாயின்ட் ஆனார். அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த இன்னொரு உத்தி இந்தியாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட உத்தி. இது என்ன அப்படின்னா, போன வீடியோல நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்துல வந்து ஒரு அங்கமாக இருப்பது வந்து ரெடிமேட் கார்மெண்ட், ஆர்எம்ஜி சொல்லுவாங்க ஜென்ரலா. இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஒரு வீடியோல பாத்துருக்கோம், பங்களாதேஷ்ல வந்து லேபர் ரொம்ப சீப். ஆக்சுவலா அது வந்து ஷேக் ஹசீனா மேடம் தான் அந்த இதை முன்னெடுத்து மேல கொண்டு வந்து நிறைய கண்ட்ரியோட ஒப்பந்தங்கள்லாம் போட்டு ஏற்றுமதிக்கான இதெல்லாம் செஞ்சு அதுல இந்திய நிறைய உதவி செஞ்சது. எப்படி உதவி செஞ்சது அப்படின்னாக்க, மெஷினரிஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பல இந்திய மேனுஃபேக்சரிங் கம்பெனி உற்பத்தியாளர்கள் வந்து பங்களாதேஷ்ல போய் கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதெல்லாம் செஞ்சு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தகாத மீன் இதுவும் இருக்கு செயல். என்னன்னா, இந்தியாவில வந்து வேலைக்கு ஆளை வச்சாக்க மிக அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு லாபம் ரொம்ப குறைவா வருது அப்படின்னு சொல்லிட்டு பல இந்தியால குறிப்பா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பங்களாதேஷ்ல போய் தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு, அதாவது இந்த டெய்லரிங் இதெல்லாம் ரெடிமேட் கார்மெண்ட் மேனுஃபேக்சர் இங்கே இந்த துணி மட்டும் உற்பத்தி பண்ணி அங்கே போகும், அங்கே போன உடனே அதை கார்மெண்ட்ஸாக மாற்றிடுவாங்க, அதை பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் இருக்கிற எக்ஸ்போர்ட் மூலமாக தான் எக்ஸ்போர்ட்டும் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்தியாவில் வந்து துணி ஏற்றுமதி அதுவும் குறிப்பாக இந்த பெட்ஷீட்டு ஹொசைரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அந்த கான்டாக்ட் வச்சு பங்களாதேஷுக்கும் உதவி செஞ்சாங்க. இதுதான் ஒரிஜினல் நிலைமை. அந்த இது என்ன, அப்ப வந்து எப்படி அந்த ஏற்றுமதி எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உற்பத்தி ஆன உடனே அந்த கன்சைன்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வரும், ரோடு வழியா கூட வரும், இல்ல அப்படியே வைசாக் வந்து கூட வரும். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்வேஸ் மூலம், ஏரோப்ளைன் மூலமா, கார்கோ பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா யூரோப் மற்றும் நார்த் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அது அனுப்பப்படும். இதுதான் யூஸ்வலா நடக்குது. சரி, இதுல என்ன பெனிஃபிட் அப்படி இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா, கார்கோ மூலமாக வரக்கூடிய வருமானம், அப்புறம் ஏர்லைன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த ஏர்போர்ட் யூசேஜ் சார்ஜஸ் இப்படி பலவித வருமானங்கள் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ஹெல்ப். அங்க வந்து இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மேனுபேக்சரிங் நல்ல ஆக்டிவிட்டி அதிகமாக அதிகமாக வேலை வாய்ப்பு கூடியது அவங்களுக்கு. அதே மாதிரி எக்கானமி 12% ஜிடிபியில், பங்களாதேஷ் ஜிடிபியில 12% வந்து அவங்களுக்கு இந்த ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்னால வந்துட்டு, அதை வந்து முன்னெடுத்து செஞ்சது வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், ஷேக் ஹசீனா அவங்க தான் செஞ்சாங்க. முன்னாள் சொல்லலாமா கூடாதாங்கிறது தெரியல, ஏன்னா அதுல ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல அதை கொஞ்சம் விவரமா நான் பேசுறவங்க கூட அந்த பிரைம் மினிஸ்டர் செஞ்சாங்க, ஷேக் ஹசீனா அதை முன்னெடுத்து செஞ்சாங்க. பொருளாதாரமும் சவுத் ஏசியன் நாடுகளில் மிக பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி இருந்ததாக பல வல்லுநர்களால், பொருளாதார வல்லுநர்களால் கணிக்கப்பட்டது செய்யப்பட்டது. ஓகே, இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி யூனுஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்தே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்து அங்கே சார்ந்து இருக்க மாட்டோம், இந்தியா மூலமாக எங்கள் கார்கோ போக வேண்டாம், எங்களுக்குன்னு தனியாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும், சி ரூட் இருக்கணும், ஏர் ரூட் இருக்கணும், நாங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு செஞ்சுக்கணும், இவங்களுடைய தலையீடு எங்களுக்கு இருக்கக்கூடாது, நாங்கள் இண்டிபெண்டாக இருக்க போகிறோம், இப்படி எல்லாம் பரப்புரை செஞ்சு 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 என்ன இருந்தாலும் இந்தியன் கம்பெனி அங்கே இருந்தாலும் பங்களாதேஷ் நாட்டினுடைய இந்த சீல சரக்குகள்
ரெடிமேட் துணி எல்லாம் டர்கிஷ் ஏர்லைன் ஜெர்மனிக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனியும் இந்தியாவோட விளையாடி பார்த்தது. ஷோல்ஸ், ஒலாஃப் ஷோல்ஸ் கூட்டணி அரசு ஆல்மோஸ்ட் கவிந்தாச்சு. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேற சாக் பண்ணிட்டாரு. அதனால அங்க ஒன்னு ஸ்னாப் எலெக்ஷன் வரலாம், இடைக்கால தேர்தல் வரும், இல்லைனாக்க ஏதாவது கலைச்சு இது பண்ணுவாங்க, வேற வேற ஆளை ரிசைன் பண்ண வச்சு ஆளை கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பண்ணாங்க. எப்ப கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணும் போது உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சிக்கிட்டு மூக்க அறுபட்டு போனாங்க. இது எங்க நாட்டு விவகாரம், நீங்க உங்க வேலையை பாருங்க. எலெக்ஷன் டயத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களேன்னு இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணாரு. சோ மொய்சு இப்படி பண்ணாரு. ஒலாஃப் ஷோல்ஸ் அவருடைய நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப அவர் வந்து சப்மரீனுக்கு இந்தியாவோட ஏதோ ஒப்பந்தம் போடுறதுக்கு வந்துட்டு போயிருக்காரு. மோதியை பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லாரும் வேற தப்பு செய்யறது வந்து ஈஸி, அது அப்புறமா திருத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு வராது, ஈகோ அலோ பண்ணாது. ஆனா பண்ணிருக்காங்க இந்த இடத்துல இதாச்சா. அதுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸ் யாரு தூக்கிட்டு போனாங்க பாருங்க, டர்கிஷ் ஏர்லைன்ஸ். டர்கி வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட சேர்ந்துட்டு இந்தியாவை போட்டு பாத்துக்கணும். கடைசியில அவங்க எக்கானமி படுத்து கிடக்கு, வேற வழி இல்லாம. அதோட இல்லாம அவங்க எப்படியாவது பிரிக்ஸ்ல எங்களை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்க கெஞ்சாத குறைய அதெல்லாம் முடியாது. பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன், நீ முதல்ல வெளில போன்ட்டார் மோதி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. 23-24 ரஷ்யால கசான் அப்படிங்கிற இடத்துல நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுல டர்கி கொடுத்த அப்ளிகேஷன் ரிஜெக்டட் போட்டாச்சு. அதுவும் நம்ம பாக்குறோம். ஆக மொத்தம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சு ஒரு மாதிரியா. சரி, அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை தவிர இந்த மொய்சு சும்மா இல்லாம கல்ஃப் ஏர்லைன்ஸ், கட்டார் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு 7-8 ஏர்லைன்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு. சி டு ஏர் அந்த மாதிரி போட்டு இது வந்து என்ன பிரச்சனை பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வெறுப்பு இந்தியா மேல, மொய்சு, முகமது யூனஸ், ஜெர்மனி, டர்கி இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு. சரி, இது மாதிரி செய்யுங்க பரவாயில்ல, இன்னும் பிரச்சனை கிடையாது. யாருமே இப்ப இந்தியால இருந்து தொழில் உற்பத்தியாளர்கள் அங்க போய் ஃபேக்டரி வச்சு பண்றாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தன்னுடைய லாபத்தை தவிர தன்னுடைய நாட்டுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நலன் வரணும். அது எந்த மாதிரி நலன் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி கார்கோக்கான சார்ஜஸ், ஏர்போர்ட் சார்ஜஸ், அது அங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு அதன் மூலமான ஊதியம், இதை அவங்க மனசுல வச்சு செய்வாங்க. இப்ப அவங்க எல்லாருமே ஒரு விதத்துல கோபத்துல இருக்காங்க. இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ்ல போய் ஃபேக்டரி போட்டவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். போன வீடியோல பங்களாதேஷ் வந்து அதானிக்கு பணம் கொடுக்காம எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர்னால பாதிக்கப்பட்டதுன்றதை பார்த்தோம் இல்லையா. இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது ரெடிமேடு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கக்கூடிய ஃபீல்டு. நிறைய கண்ட்ரி சும்மா வந்து ஒரு 10-50 சென்ட் வரைக்கும் எல்லாமே காம்படிஷன் ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒழுங்கா பவர் இல்லாம ஆர்டரை டயத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணாம டெலிவரி கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற கண்ட்ரி கை மாத்தி விட்டுட்டு இவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சில ஸ்டேஜ் வரைக்கும் உற்பத்தி ஆயிருக்கு அப்படியே தேங்கிடும், அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் வந்து ஜெனரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதுவும் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபேஷன் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னுவாங்க. இப்ப தீபாவளி வருது, அடுத்தது பொங்கல் வரும், இந்த மாதிரி அவங்களுக்கும் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். வருசையா ஃபெஸ்டிவல்ஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எதோட சேர்க்கறாங்கன்னா ஃபேஷன் டிசைனோட பாக்குறாங்க, கார்மெண்ட் உற்பத்தி பண்றதோட பார்த்து செய்யறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது டக்கு டக்குன்னு வருஷத்துக்கு வருஷம் ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபெஸ்டிவல் சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்னுடைய ஃபேஷனும் சேஞ்ச் ஆகும்போது அதை வந்து இந்த பெரிஷபிள் கமாடிட்டிஸ்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு தக்காளி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அது கம்மி ஆயிடும். அதனால இந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடியது வந்து டயத்துக்கு ஆர்டர் வரும், குறைஞ்ச நாள் தான் கொடுப்பாங்க. அந்த குறைஞ்ச நாளுக்குள்ள ரொம்ப சீக்கிரமா உற்பத்தி செஞ்சு டெலிவரியை கொடுத்துடணும். கொடுக்கலனா இட் இஸ் அகைன் ஒரு இன்னொரு விதத்துல அது பெரிஷபிள் கமாடிட்டி மாறிடும், வியாபாரம் ஆகாது. அதை தவிர என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டயத்துக்கு கொடுக்காததுனால அதனுடைய நம்பகத்தன்மை, பங்களாதேஷ்னால மீது இருக்கிற நம்பகத்தன்மை இழக்கப்படும், ஃபர்தரா ஆர்டர் கொடுக்க முடியாம ஒரு நிலைமைக்கு வரும். இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியால இருந்து இந்தியன்ஸ் பங்களாதேஷ்ல போய் மேனுபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சவங்க தனக்கு லாபத்தை தவிர தன்னுடைய நாட்டுக்கான சில பெனிஃபிட்ஸையும் எதிர்பார்ப்பாங்க. அதை வந்து பங்களாதேஷ் இப்ப இருக்கிற டெம்பரரி அரசு வந்து இன்டரிம் அரசுன்னு சொல்றோம்ல, அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துலயுமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டா போகணும் அப்படின்னு ஒரு தீவிரமான மனப்பான்மையோட இருக்காங்க. வந்து அதுக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். மோதிஜி கூட வந்து பாரத பிரதமர் கூட என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ட்விட்டர் போட்டாரு, டேக் கேர் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வேற சொல்லியிருக்காரு. அப்ப பலரும் அது என்ன ஹிந்துஸ் மொத்தம் அப்படின்லாம் பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அவர் என்ன செய்வார், யூனுஸ் வந்து யாரு
காட்டு வைக்கிறாங்களோ அவங்க சொல்றபடி கேக்குறாங்க. இந்தியா கேக்குறா இதை செய்ய அதை செய்ய நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி நிலைமையில இப்ப என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவில இருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆகாது, இந்தியால இருந்து எந்த மாதிரி ஆயிருக்குன்னா, சரி ஏதோ நடந்து நடந்து போச்சுப்பா, நம்ம வந்து பவர் சப்ளையா இருக்கட்டும், இந்தியால இருந்து இல்ல கார்மெண்ட் மேனுபேக்சரர் அவங்களுடைய தொழில்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இந்தியாவை ஏதாவது ஒரு வயா மீடியா ரெண்டு பேருக்கும் நன்மை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசி செய்வோம் அப்படின்னு நீங்க வழிக்கு வாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினா வரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து, அதாவது வரமாட்டேன்னு என்ன இழுத்தடிக்கிறது, நேரடியா சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, அதுவும் கிடையாது, அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அப்பப்பா என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீ இந்தியாவுக்கு எதிராகவே தான் செயல்படுவேன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொய்சூக்கு எப்படி வந்து டூரிஸ்ட் எல்லாம் எப்படி நிறுத்தப்பட்டது நமக்கே தெரியும், லட்சத்தீப்ல போய் நாலு நட நடந்துட்டு வந்தாரு, அது மாதிரி இங்கேயும் ஏதாவது செய்வாரா இருக்கும், பண்ண முடியாதுன்னா. ஏன்னா பங்களாதேஷுக்கு போற தண்ணி எல்லாம் இந்தியா வழியா போற ரிவர் மூலமா தான், காஞ்சி ஸ்ட்ரீட்டியா இருக்கட்டும், தீசா ரிவர் ஸ்ட்ரீட்டியா இருக்கட்டும், இது மாதிரி பலதும் இருக்கு. ஆனா அவ்வளவு அவங்கள மாதிரி நம்ம அவ்வளவு மோசம், மனிதாபிமானமே சுத்தமா இல்லாத ஒரு நாடா மாறிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருக்கிற நாடு அந்த மாதிரி ஆயிடு, நாடு ஒன்றும் கிடையாது, மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் மோசமான தலைவர்கள்னால. ஸோ இந்தியா வந்து அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்காது, பட் வேற முயற்சிகள் ஏதாவது செய்வாங்க, அதுல அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும், இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இல்லாம பல விதத்துல பாதிப்புகள் அடையக்கூடியதாகவும் நட்டம் ஏற்படக்கூடியதாகவும் சில உத்திகளை கையில் எடுத்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு வராங்க. உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.